ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் தமிழா டிஎம்பி. இன்னைக்கு என்ன வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா போன வீடியோ நம்ம ஒரு கோழி வீடு செஞ்சோம். இந்த வீடியோல நம்ம ரெண்டு அடுக்கு கோழி கூடு செய்ய போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க ஃப்ரேம் செஞ்சுக்கோங்க, ஃபுல்லா ஃப்ரேம் செஞ்சுக்கோங்க. இங்க ஒரு அடுக்கு கீழே ஒரு அடுக்கு தான் நம்ம செய்ய போறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சுத்தி நல்லா ஸ்ட்ராங்கு இந்த இடத்துல அப்படி இங்கேருந்து இதுவரை பழக கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா பழைய பழக கொடுத்துக்கோங்க. ஆணி அறிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா அடிக்கோங்க. இங்கேருந்து அதோட ஃபுல்லா அடிக்கோங்க. பாருங்க அந்த மாதிரி இங்கேயும் அடிச்சுக்கோங்க. நீங்க பாருங்க இது அடுத்த கட்டை. இங்க பாருங்க ஃபுல்லா மறைஞ்சிட்டு போங்க. கீழே வந்து ஃபுல்லா மறைஞ்சிட்டு ஸ்டாங்கு தாண்டி இன்னொரு அணிங்க ஆணி அணிக்கோங்க. நிறைய ஆணி அணிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்டாங்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி ஆணி அணிக்கோங்க. நம்ம அந்த தட்டி வச்சு தான் நம்ம மறைக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம மறைச்சிக்கலாம். ஆணி எடுத்துக்கலாம். அப்போ ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அரைஞ்சிக்கோங்க. ஒரு இடத்துல நல்லா ரெண்டு ஆணி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடும் கட்டையை வச்சு நல்லா மறைச்சிக்கோங்க. மறைச்சி நல்லா ஆணி அடிச்சிருங்க. ஃபுல்லாக ஆணி அடைஞ்சிய இங்கேருந்து இதுவரை நம்ம அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நீங்கள் மறைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா கோழி கூடு நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். ஆணி வந்து ஸ்ட்ராங்காக அரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சைடு நம்ம அடித்தாச்சு. அந்த மாதிரி இன்னும் டோர் ஃபிக்ஸ் பண்ணல. டோர் அளவு தான் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். அது மாதிரி சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி அடிச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வர அடிச்சுக்கோங்க. அது நம்ம அந்த சைடு போகலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே தான் கொஞ்சம் கேப் இருக்குது. நின்றுக்கு கீழே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது கீழே கேப் இருக்குது. நம்ம அந்த கேப்பில் நம்ம தான் ஃபில் பண்ணணும். நம்ம ஃபில் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா வகையுமே அடித்து முடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கதவு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் அந்த இதுக்கு ஸ்க்ரூ போடுறோம். கதவை திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கதவு சும்மா சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி லாக் வச்சுருக்குறோம். பாருங்கள் இங்கேயும் லாக் வச்சாச்சு, இங்கேயும் லாக் வச்சாச்சு. வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் திறந்து காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி திறந்துட்டு நம்ம டோரை திறந்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதை மூடிட்டு நம்ம லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோழி கூடு வேலை ஃபுல்லாக முடிஞ்சுட்டு ஒரு தகரம் எடுத்துவாங்க. தகரம் எடுத்து நம்ம மேலே அரைஞ்சிட்ருக்குறோம். இந்த மாதிரி கோழி கூடு சைஸுக்கு தகரம் எடுத்து அரைஞ்சிக்கோங்க நீங்கள். அப்புறம் நம்ம கோழி கூடு ஃபினிஷ் ஆயிரும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க.